हाय फ्रेंड्स, वेलकम टू एसआरवी गार्डनिंग एंड व्लॉग्स। இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பரோட்டா, அதுக்கு சைடு டிஷா நம்ம சிக்கன் சால்னா தான் பார்க்க போறோம். இப்ப பரோட்டா செய்யிறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு நம்ம பார்க்கலாம். மைதா மாவு, உப்பு, தண்ணி. மாவுல கொஞ்சமா உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சி ஃபர்ஸ்ட் மாவை பிசைஞ்சு வெச்சிரலாம். மாவு இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் ஊத்தி கொஞ்சம் இன்னொரு கிளறி கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி ஒரு கிளறி கிளறிக்கலாம். எண்ணெய் வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி கிளறி விட்டுக்கங்க. கிளறினதுக்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நம்ம மாவை ஃபுல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்ப மாவு பிசைஞ்சாச்சு. இப்ப மேல லைட்டா எண்ணெய் கொஞ்சம் ஊத்தி அத தடவி விட்டுட்டு நம்ம ஊற வச்சிரலாம். இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம இது ஊறி வரதுக்குள்ளே சிக்கன் சால் நான் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். இப்ப அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துக்கலாம். சிக்கன் சால்னா செய்யறதுக்கு இப்போ என்னென்ன பொருள் தேவைன்னு நம்ம பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா. மசாலா பொருள் வந்து சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெய் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் நம்ம இப்போ இதை வதக்கிக்கணும். வதக்கினதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சமாக நம்ம தேங்காய் சேர்த்துக்கணும். அது கடைசியாக நான் வதக்கும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். வானல்ல எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வதக்கக்கூடிய பொருள்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா பொருள் சோம்பு, ஏலக்காய், பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு, இதை ஃபஸ்ட்டு சே போட்டுட்டு கிளறிக்கலாம். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு, புதினா போட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் அதை நல்லா கிளறி விட்டுட்டு வதக்கி விட்டு கொஞ்ச நேரம் வேகிறதுக்காக மூடி போட்டு நம்ம மூடிடுவோம். தக்காளி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் தேங்காவை ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் இந்த சூட்லேயே கிளறி வேக வச்சுட்டு இந்த மசாலாவை நல்லா நம்ம ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். சிக்கன் சால் நான் செய்யறதுக்கு இப்போ என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, வாசனைக்காக கொஞ்சமாக புதினா தலை, ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் ஜீரகம், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், சிக்கன் நல்லா கழுவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். உப்பு, எண்ணெய் கொஞ்சமாக, நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் வந்து சிக்கன் சூடு இல்லையா, நல்லெண்ணெய் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் குளிர்ச்சி தரும். அதுக்காக கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு இப்போ ஒரு ஒரு பொருளாக நம்ம சேர்த்து தாளித்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஜீரகம், பிரிஞ்சி இலை போட்டு தாள், ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வெந்து வர வரைக்கும் கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொரியட்டும்.
வெங்காயம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. கிளறினதுக்கு அப்புறம் புதினா தழை போட்டுக்கலாம். புதினாவை தலை கிளறி விட்டதுக்கப்புறம் புதினா தலை கிளறினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக இந்த தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சம் போல் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுனால அடி பிடிக்கும். கொஞ்சம் அடுப்ப சிம்மில் வச்சு கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டோம்னா அடி பிடிக்காது. தக்காளி நல்லா வெந்துச்சு. உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா தக்காளியை குழைய அளவுக்கு வேக வச்சுக்கலாம். வேக வச்சதுக்கப்புறம் சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணதுக்கப்புறமா மஞ்சத்தூள் வந்து ஏற்கனவே நம்ம போட்டு ஊற வச்சிட்டோம். மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பும், அதனால் தேவையான அளவு கறி வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டு நம்ம கறியை வேக வச்சு எடுத்துக்கலாம். சிக்கனு எண்ணெயில் நல்லா வதங்கிட்டோம். ஒரு மூடி போட்டு எண்ணெயில் வதக்கிறதுக்குள்ளேயே நம்ம வந்து இந்த மசாலா வதக்கி ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி அந்த நம்ம ஆற வச்ச மசாலாவை இப்போ அரைச்சி கப்பில் ஊற்றி வச்சாச்சு. இப்போ இந்த சிக்கனை எடுத்து நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதுக்கு தேவையான காரெல்லாம் நம்ம போட்டுக்கலாம், மசாலாத்தூள்லாம். சிக்கன் நல்லா எண்ணெயிலே வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச விழுதியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனுக்கு தேவையான மசாலா சிக்கன் மசாலா, குழம்பு தூள், இது வந்து கொஞ்சமாக கரம் மசாலா, இது மூணையும் இப்போ சிக்கனில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு மசாலாவை ஆட் பண்ணினதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி போட்டு நல்லா ரெண்டு மூணு விசில் வர வரைக்கும் அதை வேக விட்டு குக்கர் விசில் அடங்கினதுக்கப்புறம் எடுத்துட்டால் சிக்கன் சால்னா நம்மளுக்கு ரெடி ஆகிடும். பரோட்டா கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது குக்கர் மூடி போட்டு நம்ம விசில் விட்டுக்கலாம். மூணு விசில் விட்டு இறக்கிடுங்க. குக்கர் மூணு விசில் விட்டு இறக்கியாச்சு. இப்போ அடுத்து பரோட்டா மாவு ஊறிச்சான்னு பார்க்கலாம். மாவு நல்லா ஊறிச்சு பாருங்க. இப்படி அமுக்கினோம்னா நல்லா உள்ளார போகணும். நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது பரோட்டாவுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்ம ஊறின பரோட்டா மாவை நம்ம எண்ணெய் தடவி ஊற வச்சுருக்கோம். அது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டிக்கணும். உருட்டினதுக்கப்புறம் உருட்டி வச்சிருந்த மாவை நம்ம சப்பாத்தி கட்டையில் போட்டு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்ச்சதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் சின்ன சின்னதாக மடிப்பு மாதிரி மடித்து மடித்து எடுத்து ரோல் பண்ணிக்கணும். நீ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஒரு மடிப்பாக நம்ம ஃபஸ்ட்டு முன்னாடி அப்புறம் பின்னாடி அப்படி மாற்றி நம்ம மடித்தோம்னா நம்மளுக்கு ரோல் பண்ணும்போது அழகாக அந்த பரோட்டா மாவோட லேயர் மாதிரி நம்மளுக்கு வரும். அது இப்போ ஒன்று ஒன்றா இந்த மாதிரி நம்ம மடித்து ரோல் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நம்மளுக்கு மடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். இதை வந்து இதை இப்படி சென்டராக வச்சு இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு லேயர் லேயராக பரோட்டா வந்து கடையில் செய்கிற மாதிரியே நம்மளுக்கு பரோட்டா வரும். இப்போ இதை வந்து நம்ம கை வச்சு கூட அமுக்கி சின்னதாக திரட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சப்பாத்தி கட்டையிலே வச்சு நம்மளுக்கு எந்த அளவுக்கு சைஸு தேவையோ எந்த அளவுக்கு நம்மளுக்கு சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நம்ம இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம்.
இந்தமாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, நம்ம தேய்க்கும் போதே அங்கங்க பபுள்ஸ் மாதிரி வரும். இந்த மாதிரி பபுள்ஸ் மாதிரி வந்துச்சுனாவே மாவு நல்லா ஊறி இருக்கு. நம்ம வந்து பரோட்டா வந்து போட்டு எடுத்தோம்னா நல்லா சாஃப்டா இருக்கும். இந்த மாதிரி லேயர் லேயரா இருக்கும் பாருங்க. இப்ப நம்ம இதை வந்து தோசைக்கல்ல போட்டு நம்ம ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்தோம்னா நல்லா அழகா லைன் லைனா லேயர் லேயரா நம்மளுக்கு கிடைக்கும். தோசைக்கல்ல போட்டாச்சு, ரெண்டு பக்கமும் இப்ப வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சமா எண்ணெய் விட்டு வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க வேகும் போதே நம்மளுக்கு தனித்தனி லேயரா வெளியில வருது பாருங்க, நல்லா அழகா உப்பி எப்படி வேகுது பாருங்க. மாவு நல்லா ஊறி இருந்துச்சுனாவே பரோட்டா வந்து நம்மளுக்கு அழகா நம்ம உருட்டி எடுக்கும் போதே லேயர் லேயரா நம்மளுக்கு சாப்பிடும்போது நல்லா இருக்கும். ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு கொடுத்துடலாம். இப்ப பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்ப அதை ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி பிளேட்ல டிரான்ஸ்பர் பண்ண பரோட்டாவை எடுத்து நான் சப்பாத்தி கட்டையில வச்சிருக்கேன். அதை வந்து நம்ம சூடா இருக்கும் போதே நம்ம ரெண்டு கையையும் வச்சு நல்லா அதை வந்து அடிச்சோம்னா நம்மளுக்கு லேயர் லேயரா இந்த மாதிரி சாஃப்டா ஒரு ஒரு லேயரா நம்மளுக்கு வந்து பரோட்டா கிடைக்கும். நீங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. பாருங்க நம்ம செஞ்ச இது வந்து ஒரு ஒரு லேயரா தனித்தனியா பிரிஞ்சு பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. பரோட்டாவும் சிக்கன் சால்னாவும் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. சிக்கன் சால்னா ரெடி ஆயிடுச்சு. பரோட்டாவும் சிக்கன் சால்னாவும் வச்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அவர் சேனல்.